உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இன்றைக்கி சோசியல் மீடியாஸ் ஃபுல்லாகவே ஒரு விஷயம் ரொம்பவே ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்குது. அது ஒரு ட்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு ட்ரோல் வெர்ஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அன்ரிவால்வ்டு தமிழ் ஆக்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் ட்விட்டரில் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ என்னென்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைக்கி மார்னிங்லேருந்தே தனுஷ் ஃபேன்ஸ் அப்படின்னு ஜென்ரலாக சொல்லிட முடியாது, கோலிவுட் ஆடியன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அசுரன் அப்படின்ற ஒரு படம், நடிகர் தனுஷுடைய படம் வெற்றிமாறன் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆகி எந்த அளவுக்கு ஒரு வெயிட்டான ஒரு ரியாக்ஷன்ஸ் ஃபேன்ஸ்குள்ள கொடுத்துச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ படத்துக்கான பாக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து ரிவ்யூஸ்லேருந்து ஸோ படம் எல்லா சைட்லேயும் எல்லா கேட்டகரி ஆடியன்ஸுமே சாட்டிஸ்ஃபை பண்ண ஒரு படம் நடிகர் தனுஷ் அவர்களுடைய மாஸ்டர் பீஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த அசுரன் படத்துக்கான ரீமேக் பார்த்தீங்கன்னா தெலுங்குல நடக்க போகுது. வெங்கடேஷ் அவர்கள் தெலுங்குல இந்த படத்துக்கான லீட் ரோல் எடுத்து நடிக்கிறாரு. ஸோ அந்த படத்துக்கான ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க. நாரப்பா அப்படின்னு அந்த படத்துக்கு டைட்டில் வச்சிருக்காங்க. ஸோ அந்த டைட்டிலோட போஸ்டர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதை பார்த்துட்டு தான் நம்ம கோலிவுட் ஆடியன்ஸால் அதை ஏற்றுக்க முடியல அப்படின்ற ஆதங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சிங்கம் ஃபோட்டோ மேலே போட்டு நடிகர் தனுஷுடைய ஃபோட்டோவும், கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நாய்க்குட்டி ஃபோட்டோ போட்டு அதுக்கு கீழே அந்த வெங்கட்ராமன் அவருடைய ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட மீம்ஸ் பார்த்தீங்கன்னா கோலிவுட் ஆடியன்ஸ் அண்ட் தனுஷ் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி அதை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சைடு, ஸோ தெலுங்கு சைடில் சும்மா இருப்பாங்களா, ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க அகெயின் பார்த்தீங்கன்னா தமிழ் ஆக்டர்ஸை ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க நம்ம தனுஷை மட்டும் கிடையாது, அஜித் விஜய் அப்படின்னு எல்லாத்தையுமே வச்சு ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் கோலிவுட் ஆடியன்ஸ் அண்ட் டோலிவுட் ஆடியன்ஸ் இந்த ரெண்டு ஆடியன்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா மோதல்கள் அதிகமாகி எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவங்க தெலுங்கை ட்ரோல் பண்ண, அவங்க தமிழை ட்ரோல் பண்ண அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாகவே போய்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா நடிகர் தனுஷ் அவர்களுடைய அசுரன் படத்துக்கான அந்த போஸ்டர் தெலுங்குல வந்த ஒரு கெட்டப்பையே நம்ம யாராலையுமே ஏத்துக்க முடியாது. உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.